நான்காம் வகுப்பு அறிவியல் பசுமை சுற்றுச்சூழல் பாகம் இரண்டு. நாம் ஏற்கனவே இந்த பாடத்தில் கழிவு மேலாண்மை அதை பற்றியும் அதன் நான்கு படிநிலைகளை பற்றியும் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 3 R's, அதாவது ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், அதாவது குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி ஆகியவற்றை பற்றி பார்த்தோம். இன்று நாம் பார்ப்பது சுற்றுச்சூழலை பாதுகாத்தல். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்றால் என்ன அப்படின்ட்டு. அதாவது இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா, இயற்கையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் பாதுகாக்கிறது தான் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இயற்கை வளங்களை கவனமாக பயன்படுத்தணும். எதெல்லாம் இயற்கை வளங்கள்? நீர், மண், தாதுக்கள், வனவிலங்குகள், காடுகள், இவை எல்லாமே இயற்கை வளங்கள் தான். இவற்றை பாதுகாக்கவும் வேண்டும், கவனமாக பயன்படுத்தவும் வேண்டும். அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம்னா, சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நாம் எப்படி ஒவ்வொருத்தரும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 3 R's தான். ஆர் அப்படின்னாவே என்னது? கழிவுகளை குறைத்தல். நம்ம கழிவுகளையெல்லாம் குறைச்சிக்கிட்டோம்னாவே போதும், சுற்றுச்சூழலை நம்ம எளிதாக பாதுகாக்க முடியும். அதோட சுற்றுச்சூழலை சுத்தமாகவும் குப்பைகளற்ற இடமாகவும் பாதுகாக்கணும்னா, நம்ம வீட்டிலேயே அந்த கழிவுகளையெல்லாம் என்ன செய்யணும்னா, பிரிக்கணும். சரி, நம்ம எப்படி கழிவுகளை பிரிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்தும் தினமும் கழிவுகள் வரும், குப்பைகள் வரும். அப்போ அந்த குப்பைகளை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்கும் தன்மை கொண்டவை, அடுத்து மறுசுழற்சி செய்யக்கூடியவை, அடுத்து மறுசுழற்சி செய்ய இயலாதவை அப்படின்னு பிரிச்சுக்கணும் தினந்தினம் வர கழிவுகளை. அதுக்கடுத்து இந்த எதெல்லாம் வந்து மக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும் நம்ம வீட்டிலேருந்து வர்றதில்லன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வேஸ்டாக்குற உணவுப் பொருட்கள், காய்கறி கழிவுகள், இது தான் வந்து மக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். இதை வந்து நம்ம செடிகளுக்கு என்னது உரமாக பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, மறுசுழற்சி செய்யக்கூடியவை எவையெல்லாம் வரும்? காகித கழிவுகள் வரும், கண்ணாடி கழிவுகள், அலுமினிய கழிவுகள், இதெல்லாம் தான் வந்து எது மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகளாக நம்ம வீடுகள்லேருந்து வரக்கூடியது. அப்போ இதை என்ன செய்யலான்னா, புதிய பயனுள்ள தயாரிப்புகளை உருவாக்குவதற்கு நம்ம அந்த பழைய பொருட்கள் வாங்குறவங்களுக்கு போட்டுடலாம். அதன் மூலியமாக அவை மறுசுழற்சி செய்து வேறு ஒரு புதிய பொருளாக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா, மறுசுழற்சி செய்ய இல்லா முடியாத கழிவு, இதை என்னென்னா தனியாக பிரிச்சுட்டு ஒன்று அதை திறந்த வெளியில் குவிக்கலாம், அல்லது நிலப்பகுதியில் வந்து, அதாவது குப்பைகள் போடுறதுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த பகுதிகளில் போடலாம். முடிந்த அளவு இந்த குப்பைகளை வந்து தவிர்ப்பது நல்லது. எந்த மாதிரியான குப்பைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவுகளை நம்ம தவிர்ப்பது மிகவும் நல்லது. உங்களுக்கு தெரியுமா, பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா, உணவு மற்றும் பானங்கள் உள்ள கண்ணாடி கொள்கலன்கள், அதாவது கண்ணாடி பாட்டில்ஸை வந்து 100% மறுசுழற்சி செய்ய முடியும். அவை வந்து பலமுறை நல்ல தரத்துடனும் என்ன செய்யலாம் அப்படின்னா, மறுசுழற்சி செய்யலாம். அதனால் அந்த மாதிரியானதை நாம் பயன்படுத்தலாம். இங்கே கொடுத்துருக்க செயல்பாடுகளை கவனியுங்க. கீழே உள்ள படங்களை உற்று நோக்கி ஒவ்வொரு கழிவு வகையிலும் உங்கள் வீட்டில் உள்ள 3 பொருள்களின் பெயர்களை எழுதுக. படத்தை பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 3 கழிவுப் பொருட்களுடைய பெயர்களை அங்கே எழுதுங்க. முதல்ல இருக்கக்கூடிய படம் பாருங்கள், மக்கும் தன்மை கொண்ட கழிவுகள். அங்குள்ள படங்களை கவனியுங்கள். இவற்றில் உங்கள் வீட்டில் உள்ள கழிவுகளை கீழே கொடுத்துருக்கிற மக்கும் தன்மை கொண்ட கழிவுகளில் எழுதுங்க. அடுத்ததாக இருக்கிறது பாருங்கள், மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள். எதெல்லாம் கொடுத்துருக்காங்க? காகிதம் மற்றும் அட்டை, நெகிழி, உலோகங்கள், கண்ணாடி, இவையெல்லாம் மறுசுழற்சி செய்யக்கூடியவை. இவற்றில் உங்கள் வீட்டில் உள்ளதை கீழே எழுதுங்க. அடுத்து பாருங்கள், மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவுகள். இதெல்லாம் நெகிழி மற்றும் உணவுப்பை, சுகாதார மற்றும் மருத்துவ கழிவு, பல அடுக்கு நெகிழி, CFL விளக்கு, பாலிஸ்டர், கலப்பு கழிவுகள், இவையெல்லாம் மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவுகள். இவற்றில் எந்த 3 உங்கள் வீட்டில் இருக்கோ அதை கீழே எழுதுங்க. அப்போ ஒரு கேள்வி வரும், நெகிழிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் தானா அப்படின்னா, அது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது பயன்படுத்துவதற்கு ரொம்பவும் எளிதாக இருக்குது அப்படிங்கிறதுனால அளவுக்கு அதிகமாக அந்த நெகிழி பொருட்களை பயன்படுத்துகிறோம்.
அப்போ இந்த அளவுக்கு அதிகமான நெகிழி பயன்பாடு தான் சுற்றுச்சூழலுக்கு மிகுந்த மாசுபாட்டினை ஏற்படுத்துகிறது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த யூஸ் அண்ட் த்ரோ, ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி எறிகிறோம் இல்லையா, அவற்றை நாம் தவிர்ப்பது அல்லது குறைச்சறதே நல்லது. ஏன்னா இந்த ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழிகள் தான் வந்து ரொம்பவும் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிப்பதாக இருக்கிறது. அதனால் நம்ம இந்த ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்குவதை தவிர்ப்போம், அதற்கான உறுதியையும் ஏற்போம். தமிழ்நாட்டில் நெகிழி, நம்ம தமிழ்நாட்டில் நெகிழி பொருட்கள் பயன்படுத்துவது எந்த அளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களை தடை செய்வதில் இந்தியாவில் தமிழகம் முன்னிலை வகிக்கிறது. தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட நெகிழி பொருட்களின் பட்டியலும் அதனால் ஏற்படும் விளைவுகளும் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. முதல்ல இருக்கிறது பாருங்கள், அந்த பாலித்தீன் பேப்பர்ஸ், நெகிழி பைகள். இவை என்ன செய்யுது அப்படின்னா, விலங்குகள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களையும் அதில் போட்டு தூக்கி போட்டுறதுனால அந்த விலங்குகள் அந்த நெகிழி பைகளோடு சேர்த்து சாப்பிட்றது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 70 கிலோவிற்கும் மேற்பட்ட நெகிழி பொருட்கள் வந்து ஒரு பசுவினுடைய வயிற்றில் இருந்தது கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம மோசமாக நெகிழியை பயன்படுத்துகிறோம்னு பாருங்கள். அடுத்து இருக்கிறது நெகிழி தட்டுக்கள். இவை பார்த்திங்கன்னா மக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலே ஆகும், அது வரைக்கும் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுவும் நாம் கட்டாயம் தவிர்க்க வேண்டியவை. அடுத்து படத்தை கவனிங்க, நெகிழி நீர்ப்பைகள். இவை வந்து நிலத்தை குப்பையாக்குவதுடன் மறுசுழற்சி செய்வதற்கும் கடினமானவைகள். அதனால் இந்த மாதிரி நெகிழி நீர்ப்பைகள் அதில் வாங்கி நம்ம தண்ணி குடிக்கிறத தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா, நம் பழரசத்தை உறிஞ்சும் நெகிழி குழாய்கள். இவை என்ன செய்யறது முடியறதில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா, மறுசுழற்சி செய்ய முடியறதில்லை. இது அப்படியே தண்ணியோட தண்ணியும் அடிச்சுட்டு எங்கே போயிடுது, கடலுக்கும் போயிடுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நீர்வாழ் உயிரினங்களும் பாதிக்கப்படுது, அதோட கடலும் என்னாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாசுபடுகிறது. அடுத்து இருக்கக்கூடியது சூடான, காரமான மற்றும் எண்ணெய் அதிகமாக உள்ள உணவு வகைகள். இதை என்ன பண்ணுறோம்னா, இந்த நெகிழி தாள்களில் வச்சு அடைச்சி கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த நெகிழிகள்லிருந்து ரசாயனங்களும் வெளியே வந்து கசிஞ்சு அது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அது எதோட கலந்துருது அப்படின்னா, அந்த உணவுடன் கலந்து விடுகிறது. அதை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடலுக்கும் தீங்கு விளைவிக்கிறது. அதனால் இவற்றை நாம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதனால்தான் நமது தமிழகம் இது போன்ற நெகிழி பொருட்களை தடை செய்துள்ளது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்படி எதையுமே பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னா நான் எவற்றைத்தான் பயன்படுத்துவது அப்படின்னு. ஏன்னா எந்த ஒரு பொருளையுமே நம்ம பயன்படுத்தி பழகிட்டோம்னா அது இல்லாமல் நமக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் இல்லையா. அப்போ என்ன செய்யலான்னா, நம்ம சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பொருட்களை பயன்படுத்தலாம். அதுவே அவற்றை நாம் என்னவென்று கூறுகிறோம் என்றால், சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள்? கண்டிப்பாக அவை மக்கும் தன்மை கொண்டவைகளாகவோ அல்லது மறுபயன்பாடு செய்யக்கூடியவைகளாகத்தான் இருக்கும். அவை தான் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள். அவற்றை நாம் என்னவென்று கூறுகின்றோம் என்றால், சுற்றுச்சூழல் நட்பு பொருட்கள். என்னென்னா, இந்த பொருட்கள் எல்லாமே நுண்ணுயிரிகளால் சிதைக்கக்கூடிய பொருட்களாக இருக்கும். அதாவது உயிரி சிதைவிற்கு உட்படும் பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மக்கும் பொருட்கள் அப்படின்னும் சொல்லலாம் இவற்றை. இந்த பொருட்கள் என்னாகுது அப்படின்னா, மக்கி மண்ணோட மண்ணாக போயிறதுனால தாவரங்களுக்கு உணவாக மாறுகிறது. அதோட இந்த மக்கும் பொருட்கள் வந்து சுற்றுச்சூழலுக்கு நட்பு பொருட்களாகவோ அல்லது சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களாகவோ இருக்கின்றன. எது எவையெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாழை இலைகளை நம்ம வந்து தட்டுக்களாக பயன்படுத்துவது நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு பாரம்பரிய கலைன்னே சொல்லலாம். அதனால் இந்த தெர்மாகோல், நெகிழி பூசப்பட்ட காகித தட்டுக்களை எல்லாம் தூக்கி வீசிட்டு நம்ம எதை திரும்பவும் பயன்படுத்தலாம் அப்படின்னா, வாழை இலைகளை நாம் பயன்படுத்தலாம். ஏன்னா இவை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டாலும் அவை வந்து மக்கி மண்ணுக்கு உரமாக மாறுகிறது. அதோட இந்த கைப்பைகள், குப்பை கூடைகள், இந்த பல் துளக்கிகள், இவையெல்லாம் எவற்றால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, மூங்கிலால் உருவாக்கப்படுகிறது. இவையும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நட்பு பொருட்கள். நாம் செய்ய வேண்டிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த சில செயல்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3 R's கழிவுகளை கையாளுதல். அடுத்து எப்போதும் கழிவுகளை திறந்த இடங்களில் போடாமல் குப்பை தொட்டியில் போடுதல்.
ஒவ்வொரு தாளின் இருபுறமும் எழுதி காகித பயன்பாட்டை குறைத்தல். அடுத்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பைகளை பயன்படுத்துதல். இவை செய்தோமானால் இவையெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த செயல்கள், நாம் கண்டிப்பாக செய்வோம். உங்களுக்கு தெரியுமா, அதாவது லியோ பாக்லாண்ட் என்பவரால் 1907 முதன் முதலில் முழுமையான செயற்கை நெகிழி கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, முயற்சிப்போம் அப்படிங்கிற பகுதியில் நாம் வந்து ஊரில் இருக்கக்கூடிய நம்மை சுற்றியுள்ள கழிவுகளை வந்து சேகரித்து அவை அந்த 3 R-களின்படி பிரித்து நமது சுற்றுச்சூழலை காப்போம். இப்போ சில பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த உயிரி சிதைவுக்கு உட்படாமல், அதாவது நுண்ணுயிரிகளோட சிதைவுக்கு உட்படாமல் ரொம்ப காலத்துக்கு பயன்படும். இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கழிவுகளை குறைக்கலாம், அதோட சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம். அப்படிப்பட்ட பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில்வர் பாத்திர நீர்க்குடிவை, அதாவது சில்வர் வாட்டர் பாட்டில், மற்றும் சிற்றுண்டி பெட்டி டிஃபின் பாக்ஸ் போன்றவை சூழ், அதாவது நம்மளுடைய சூழலுக்கு நட்பு பொருட்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். ஏன்னா இதை நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்திகிட்டே இருக்கலாம். அதோடு இது வந்து எந்த ஒரு ரசாயனங்களையுமே கசிய விடாது, நெகிழி பொருட்களை விட பாதுகாப்பானது, இவை வந்து ரொம்ப காலத்திற்கு பயன்படும். அதனால் இந்த மாதிரி பொருட்களை நாம் பயன்படுத்துவதன் மூலம் கண்டிப்பாக இந்த கழிவு மேலாண்மையில் நம்ம முதல் படியான குறைத்தலை நாம் செய்யலாம். அடுத்து பாருங்கள், முயற்சிப்போம் பகுதியில் நீங்கள் பயன்படுத்தும் அல்லது கடையில் பார்த்த மறுசுழற்சி செய்ய முடியாத 5 பொருட்களின் பெயர்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்த பொருட்களின் பெயர்களை அங்கு எழுதுங்கள். குப்பை இல்லா சுற்றுச்சூழல். நம்ம குப்பைகளை பார்க்கும்போதே நமக்கு அருவறுப்பாக இருக்கும். சில குப்பைகள் பார்த்திங்கன்னா மக்கி ரொம்பவும் நாற்றம், துர்நாற்றம் வீசும். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுற்றுச்சூழலுக்கு மாசினை ஏற்படுத்துகிறது. அதோடு இந்த குப்பைகள் காற்றில் கலக்குது, மழை நீரினால் அடித்து செல்லப்பட்டு ஆறுகள், ஓடைகள், ஏரிகள் இதன் வழியாக கடலுக்கு போகுது. அங்கே கடல் நீரையும் மாசுபடுத்துது. சில நேரங்களில் இந்த குப்பைகளை விலங்குகள் சாப்பிட்றதுனால அது அவற்றிற்கு, அவற்றின் உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கிறது. அதனால் குப்பைகளை நாம் போடாமல் இருப்பதே நல்லது. சமூகம் மற்றும் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பதற்கான சிறந்த வழி என்னன்னு பார்த்திங்கன்னா, குப்பைகளை போடாமல் இருப்பதே மிகவும் நல்லது. நான் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா, தேசிய பசுமை படை NGC, இது இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு தேசிய செயல் திட்டமாகும். இந்த திட்டத்தோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பசுமை எங்கோ வளமை அங்கே, அதாவது காடுகளை பாதுகாத்தல், கழிவுகளை கையாளுதல், இதுதான் இவற்றினுடைய செயல். பார்த்திங்கன்னா தேசிய பசுமை படை என்ன பண்ணுதுன்னா, பள்ளி மாணவர்களையும் இயற்கை வளங்களை பேணி காப்பதில் வந்து ஊக்குவிக்கிறாங்க. அப்போ பள்ளி மாணவர்களாகிய நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், செய்யலாம், செய்தால் நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே குப்பையை குப்பை தொட்டியில் தான் போடணும். அதுக்கடுத்து நம்ம எங்காவது வெளியில் பயணம் போகிறோம் அப்படின்னா, சாப்பிட்டுட்டு தூக்கி எறியணும்னு நினைக்கிற அந்த குப்பைகளையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பையில் போட்டு வந்து அதை வந்து குப்பை தொட்டியில் போடலாம். அதுக்கடுத்து நம்ம எங்கே குப்பைகளை பார்த்தாலும் அதை எடுத்து குப்பை தொட்டியில் போடலாம். இது பார்த்தோம்னா நம்ம செய்யும்போது மற்றவர்களும் பார்த்துட்டு அவங்களும் இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அதனால் நாம் பசுமை நிறைந்த உலகை உருவாக்குவோம். பசுமை எங்கோ வளமை அங்கே.